வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினான்காம் வசனம் ஆமே அல்லேலூயா அல்லேலூயா அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் எத்தனை பேர் எல்லைகளை குறித்து சமாதானம் வேண்டும் என்று வந்திருக்கிறீங்க ஹலே லோயா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காக தான் வந்து கொண்டிருக்கிறது அலே லூயா ஆமீன் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அல்லது இருபது நிமிஷம் ஒரு வார்த்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஐந்து செகண்ட் பத்து செகண்ட் ஒரு நிமிஷம் அது உங்களுக்கான வார்த்தையாக இருக்கும் அலே நூயா அப்படியே சுற்றி சுற்றி அடிப்பார் ஆண்டவர் என்ன பண்ணுவார் வார்த்தையை ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஒரு வசனம் ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு காரியம் ஒவ்வொருத்தருக்காக ஒரு ஒரு வெளிப்பாடு கொடுத்து கொண்டே வருவார் ஒவ்வொருத்தரும் வார்த்தையினால நிர தான் அனுப்புவார் அல்லே நூயா யாரையுமே வெறுமையாக அனுப்ப மாட்டார் எப்படி ஒரு கல்யாணத்தில் பந்தி வைக்கும்போது அவங்க எப்படி ரவுண்டை அடித்து கட்டுறாங்க பார்த்துருக்கீங்களா அல்லையல் நூயா எல்லா டேபிளுக்கும் விளம்புவாங்க யாருக்காவது விளம்பாமல் அனுப்பியிருக்காங்களா எந்த கல்யாணத்துலையாவது அல்லே நூய்யா ஆண்டவருடைய வார்த்தை விளம்பும்போது அப்போதான் உங்கள் டேபிளுக்கு உங்கள் இலைக்கு சாப்பாடு வரும் இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாஷேகரிங் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வரும் உங்களுக்குன்னு ஒரு வசனம் வரும் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தை வரும் உங்களுக்குன்னு பரலோகத்தில் இருந்து ஒரு தொடுதல் வரும் உங்க ஹார்ட் தேவன் தொடுவாரு அல்லேலூயா உங்க பிரச்சனைக்கு தேவன் ஆன்சர் பண்ணுவாரு அல்லேலூயா ஆமென் நீங்க விசுவாசிச்சா பேசுறது ஜானி பிரதர் இல்ல ஆண்டவர் தான் நீங்க விசுவாசிச்சா ஆண்டவர் அந்த விசுவாசத்தை கணம் பண்ணி உங்களுக்கு பேசுவாரு உங்களை நடத்துவாரு உங்களை அபிஷேகத்தால நிறைப்பாரு ஹலே லூயா ஆமேன் தேவன் சொல்றாரு உங்க எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்க நான் வந்திருக்கிறேன் ஹலே லூயா உங்க எல்லை சமாதானமாக தான் இருக்கும் உங்களை உச்சிதமான கோதுமை நாள் தேவன் போஷிப்பார் ஹலே லூயா ஆமேன் உங்க எல்லையில என்ன இருக்காது கச்சா முச்சா இருக்காது உங்கள் எல்லையில சீர்கேடு இருக்காது உங்கள் எல்லையில அழுது புலம்பல் இருக்காது உங்கள் எல்லையில எந்த விதமான சமாதான குறைச்சல்கள் இருக்காது அல்ல இல்லையா சொல்லுங்க பாருங்களா சம அல்லையா சொல்லும் போதே நீங்கள் அதை பெற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம் ஆமே அதற்கு தான் நான் அத்தனை அல்லேலியா உங்களை சொல்ல சொல்ல அல்லேலியான்னு சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள் மேலே வைப்ரேஷன் வருது உங்கள் மேலே தேவனுடைய கிருபை பெருது தேவனுடைய ஒளி கதிர்கள் உங்கள் மேலே வருது ஆமே பெற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தம் அல்லேலியா சொல்லிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் ஆமோதிக்கிறோம் ஆண்டவருக்கே மகிமை அல்லேலியா ஆண்டவரை தான் நாங்கள் உயர்த்துகிறோம் இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி அதை சொல்கிறதுக்காக தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அல்லே லூயா ஆமே அவருக்கு மகிமை செலுத்த செலுத்த வார்த்தை உங்க மேல படுது ஆமே எப்படி நீங்க செல்போன்ல ஒரு ஒரு ஆள் கால் பண்றாங்க நீங்க ரெடியா இருக்கணுமா இல்லையா ரிசீவ் பண்றதுக்கு நீங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு உன் காலே எனக்கு வரல நீ என்னையா கால் பண்ற அப்படின்னா என்ன அர்த்தம் தப்பு அவர் மேலேயா உங்க மேலையா ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு தூங்கி காலையில எழும்புகிறவர் அல்ல ஆசீர்வதிக்கிறதுக்காக ஒரு டைமை வச்சிருக்கிறவர் அல்ல அலே லூயா போட்டு வருகிறவர் அல்ல என் நேரமும் இருந்து சமாதானம் புறப்பட்டு வருகிறது என் நேரமும் சுகம் புறப்பட்டு வருகிறது என் நேரமும் இருந்து உங்க சத்தம் கேட்கப்பட்டு பதில் வந்து கொண்டிருக்கிறது அலே லூயா நம்ம தான் சில நேரம் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம தான் சில நேரம் சிக்னலை விட்டு வெளியே போயிடுறோம் நம்ம தான் சில நேரம் ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடுறோம் தூரம் போறஹாலே லூயா உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்ட ஐயா நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே மனுஷரை கட்டி கிழக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் பயிர்களா என்னை எழுத்துக் கொண்டவரே மனுஷரை கட்டி கிழக்கும் அன்பின் ஆண்டவரே அன்பின் பயிர்களா இழுத்து கொண்டவரே அலை லூயா அல்லை லூயா என்னைக்காவது ஏர்டெல் ஆஃபீஸ் மூடுறாங்களா இல்லைங்க எங்கள் ஆஃபீஸ் டைமு ஆறு டு ஆறு ஒம்பது டு ஆறு ஆஃபீஸ் மூடிடுறோம் அதனால் உங்கள் ஃபோனெல்லாம் ஒர்க் ஆகாது நாங்கள்லாம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு எங்கேயா சொல்கிறாங்களா போலீஸ் ஸ்டேஷன் என்னைக்காவது மூடுறாங்களா இல்லைங்க ஆறு மணி ஆச்சின்ட்டு எல்லாம் பேக்கப் ஆகி போகிறாங்களா போக மாட்டாங்க இபி ஆஃபீஸ் இழுத்து மூடிடுவாங்களா ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஆ டொண்ட்டி ஃபோர் பார் செவன் ஒர்க் பண்ணணும் இதெல்லாம் அத்தியாவசிய சேவைகள்ங்க ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆறு மணி ஆனால் மூடிடுவாங்களா ஏன் அப்போ பரலோகம் என்னைக்காவது இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா ஷிஃப்ட்டு போட்டு தூதர்கள் உங்களுக்காக ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாங்க சொகத்தை உங்களுக்காக கொண்டு வராங்க பாதுகாப்பை உங்களுக்காக கேளுங்க

உன் அலங்கத்திற்குள்ள என்ன இருக்கும் சமாதானம் உன் அரமனைகளுக்குள்ளே இன்னையிலிருந்து என்ன இருக்க போகுது இந்த வார்த்தை நீ கேட்க 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 இது உனக்குள்ளே பிறப்பிக்க போகிறது இது வரைக்கும் சமாதானம் இருந்துதா இல்லையா எனக்கு தெரியாது சிஸ்டர் எனக்கு தெரியாது பிரதர் அல்லைய லூயா ஆனால் இன்றைக்கு தேவன் என்னை கொண்டு என்ன ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்தில் நான் நிற்கிறனால ஒரு அற்ப பதராகிய என்னை கொண்டு உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் எல்லையில் சமாதானம் இருக்கும் அல்ல இந்து பிறக்கம் சமாதானமே இல்லையா பரவாயில்ல இன்று பிறக்கும் அந்த சமாதானம் உருவாகி வரும் அந்த சமாதானம் விசுவாசித்து தேவ மகிமை காண்பீங்க அலையிலுயா நீங்க கண்ணாரை காண்பீங்க புகச்சல் எல்லாம் மறைஞ்சி போகும் குறைவு எல்லாம் மறைஞ்சி உச்சிதமான கோதுமையினால தான் உங்களை போஷிப்பா உங்களுக்கு வீட்டுக்கு ஆண்டவர் பிசிக்கலா சொல்ற சாப்பாடு மாத்திரம் அல்ல ஆவிக்குரிய சாப்பாடு ஒரு ஆள் ஏன் டயர்டாயி விழுந்து போறாருன்னு நல்லா சாப்பிட மாட்டாரு சரியா நம்ம சொல்றோம் இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு ஆமாங்க இவர் எப்ப பார்த்தாலும் டைமுக்கு சாப்பிட மாட்டாரு அதனாலதான் ஆள் ரொம்ப வீக்கா இருக்காரு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் ஆத்துமாவுல ஏன் சில பேர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க ஐயோ ஜெபம் பண்ண முடியல அய்யோ பைபிள கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற சிந்தனையே வரல என்னால முடியல ஏன் தெரியுமா ஆத்துமாவுக்கு ஆகாரம் இல்லாம இருக்கிறாங்க ஆவிக்கு ஆகாரம் இல்லாம இருக்கிற ஆண்டவர் சொல்ற ஆத்துமாவுக்கு நான் வார்த்தையை கொடுப்பேன் அல்ல லுயா உ ஆத்துமாவை பண்ணுவேன் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன் ஆமே அதுதான் உச்சிதமான கோதுமை நல்ல வசனம் உனக்கு நான் கொடுப்பேன் நல்ல வார்த்தை உனக்கு கொடுப்பேன் சோர்ந்து போன நேரம் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் ஹலே எப்படி தூக்கி எடுப்பேன் வசனத்தை கொடுப்பேன் உங்க வீட்டில் ஒரு ஆள் ஜொரமா படுத்திருக்கிறாருன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க ஹலே அவருக்கு தேவையான கஞ்சியை கலக்கி கொடுப்பீங்களா இல்லையா ராகி மால்ட் கொடுப்பீங்களா பாதாம கொடுப்பீங்களா ஹார்லிக்ஸை கொடுப்பீங்களா எப்படியாவது அவரை தேத்தி எடுப்பீங்களா இல்லை எப்படின்னா எக்கேடு கட்டுனா போ எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுன்னு போயிடுவீங்களா அன்னைக்கு லீவ போடுறீங்கல்ல அலையூ தேத்தி எடுக்கணும்ல ஆண்டவர் சொல்றார் உங்களை தேத்தி எடுப்பேன் உச்சிதமான கோதுமை உச்சிதமான வசனங்களை கொடுத்து உங்களை தேத்தி எடுப்பேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஐயோ தோத்து போயிட்டான்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல ஐயோ படுதோல்வியில இருக்கிற நீங்க நினைக்கிறீங்கல்ல ஆண்டவர் தேத்தி எடுக்கிற உச்சிதமான கோதுமை இப்ப அனுப்பி கொண்டு இருக்கிறார் நாம சொல்ற கோதுமை ரேஷன் கடையில வாங்குற கோதுமை அல்ல அல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல வாங்குற கோதுமையை பத்தி நான் பேசல தேவனுடைய தேவனுடைய வார்த்தை என்ற போஜனத்தை குறித்து பேசுகிறேன் உங்க மேல உச்சிதமான கோதுமை இனி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உங்களுக்கு வித்தியாசமான ஆண்டாய் அமைய போகிறது அலே குறிப்பாக நம்முடைய ஊழியத்திற்கு வித்தியாசமான ஆண்டாய் அமைய போகிறது நம்முடைய ஊழிய பிள்ளைகளுக்கு வித்தியாசமான ஆண்டாய் அமைய போகிறது அலே இனி நிறைய பைக்கு வராது அப்படின்னா என்ன அர்த்தம் நிறைய காரு தான் வரும்னு நான் சொல்றேன் அலே லூயா அலே லூயா நிறைய பைக் இல்லை நிறைய காரு தான் வரும் அலே லூயா இனி நிறைய ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் இனி நீங்கள் லோனுக்காக அலைய மாட்டீங்க அலையூயா லோனு வாங்குறதுக்காக நீங்க எங்கேயும் போய் நாயா பேயா அலைய மாட்டீங்க உங்க எல்லைகளில் தேவன் சமாதானத்தை கொடுத்து தேவைகளை சந்திக்கிறவராக வெளிப்படுவார் விசுவாசித்து நன்றி சொல்லு லூயா எல்லையை எல்லையா ஆண்டவருக்கு ரொம்ப கவலை ஆமே ஒரு தாய் தகப்பன் இருக்காங்க பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுக்குறாங்க ஆமே எப்படின்னா போட்டுன்னு விட்டுறாங்களா அவனுக்கு குடும்பமே நடத்த தெரியாது இந்த அம்மாங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க பொண்ணு பின்னாடியே போய் மாவரைக்கே தெரியாதுங்க அதாங்க நானே அரைச்சி கொடுத்துலான் மிளகா அரைக்க தெரியாதுங்க என் பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க மிளகா நானே அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேங்க அல்லே லூயா ஆமே விட்டுருவாங்களா இல்லை ஐயோ எப்படி குடும்பம் நடத்த போறாங்கன்னு தெரியலையே என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்போ ஆண்டவர் மட்டும் என்ன எப்படின்னா போட்டுன்னு விட்டுருவாரா விட்டவே மாட்டா அல்லே இன்னும் சில பசங்க ஆம்பளை பிள்ளைக்கே கவலைப்படுறவங்களா இருக்கிறாங்க அல்லே லூயா என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அல்ல லூயா ஆ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க அங்கே போங்க இங்கே போய் ஏன்பா உயிரை வாங்குற நீ பையன் எத்தினி ஃபோன் தான் பண்ணுவே நீ அல்ல லூயா என் பொண்டாட்டிக்கிட்ட பேச தான் உட என்னைய நீயே பேசி இருந்தால் பாதி நேரம் நான் பேச வேணாமா அல்ல லூயா ஆமே நடக்குதா இல்லையா நான் நான் நடக்காததா சொல்கிறேன் ஆண்டவர் அது மாதிரி தாங்க அல்ல இல்லையா உங்க எல்லையில கொஞ்சம் சமாதானம் குறைஞ்சா ஆண்டவர் ரொம்ப கவலைப்படுவாரு ஆண்டவர் சொல்றாரு என் ஜனம் என்னைக்குமே சமாதான தாபரத்துல கூடியிருக்கும் உங்க வீட்டை குறிச்சி ஆண்டவர் ஒரு ரசனை சொல்றாரு பாக்கலாமா முப்பத்தி ரெண்டு பதினெட்டு ஏசாயா ஏசாயா முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு பதினெட்டு எயிட்டீன் தேர்ட்டி டூ எயிட்டீன் ஐசாயா தேர்ட்டி டூ எயிட்டீன் வாசிக்கலாம் என் ஜனம் நம்மளை குறிச்சு உங்களை குறிச்சி என்ன குறிச்சி நல்லா கவனிங்க தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் கையை தட்டி ஆண்டவரை நல்லா மகிமை மடியில் பைபிளை வச்சு நல்லா நல்லா பலமா தட்டுங்க பாருங்க நல்லா உங்க உடம்புல போற எல்லா ரத்த நாளத்துல ரத்தம் சீரா போற மாதிரி நல்லா பலமா தட்டுங்க பா உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார் நமக்கு தான் ஆண்டவர் சொல்றார் என் ஜனம் உங்களுக்கு தான் உங்க வீடு கண்ணீரோடு கவலையோடு ஆர்குமெண்டோடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அல்ல நோயோடு பலவீனத்தோடு பிசாசு போராட்டத்தோடு இருக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காது அதான் ஆண்டவர் சொல்றார் ஒருவேளை இந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டை என்ன பண்றாரு அவர் பொறுப்பெடுத்து அவர் சொல்றாரு என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் ஹாலே லூயா சமாதான ஸ்தலங்களில இருப்பாங்க அமைதியாய் தங்கும் இடங்களில நிலையான அமைதியாய் தங்கும் இடம் ஹாலே உங்க வீடுனால என்னவா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு கச்சாம் முச்சாம் பாத்திரம் உரு வாக்குவாதம் பண்றது நீ பெருசா நான் பெருசா உங்க அம்மாவுக்கு மூளையே கிடையாதுன்னு நீங்க உங்க வீட்டுக்கார திட்ட உங்க பரம்பரைக்கே மூளை கிடையாதுன்னு அவரு உங்களை திட்ட அல்லா நீங்க அவரு உங்களை சொல்ல நீங்களாம் பைத்தியக்கார குடும்பம் பதிலுக்கு அவரு நீங்க மாறி மாறி பேச கேட்டிருக்கீங்களா சில வீட்டுல அல்ல லூயா தெரியாம சம்பந்தம் எடுத்துட்டேன்டின்னு சொல்ல தெரியாம உன்னை கட்டி தொலைச்சுட்டேன்டான்னு நான் சொல்ல அல்லே லூயா இது உங்க வீட்டுல என்ன பண்ணாது என்ன பாஸ்டர் மாதிரியே சொல்றீங்களே ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறீங்களே பாஸ்டர் ஆமே போகும்போது ஏதாவது மைக்கு செட் பண்ணி அனுப்புறீங்களா வீட்டுல என்ன நடக்குது ஆமே அந்த சொல்றாரு சமாதான தாமரம் நிலையான வாசஸ்தலம் தான் ரொம்ப முக்கியம் ஆமே ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம் நல்ல படிப்பு கல்வி ஞானம் நல்ல எம்ஏ படிச்சிருக்கிறான் எம்ஃபில் படிச்சிருக்கிறான் டபுள் எம்ஏ படிச்சிருக்கிறான் ட்ரிபிள் எம்ஏ படிச்சிருக்கிறான் பொண்டாட்டி கிட்ட எப்படி பேசணும் தெரியாது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது படிச்சு என்ன புரோஜனை இருக்கு லூயா தேவன் சொல்றாரு உங்க வீடு சமாதானமா இருக்கணும் இல்ல உங்க வீடு சந்தோஷமா கர்த்தருக்குள்ள இருக்கணும் இல்ல தெய்வ சமாதானம் இருக்கணும் இல்ல நான் அங்க வந்து ஆளுகை செய்கிறேன் அல்ல இல்லையா நான் வந்து உங்க வீட்டை பொறுப்பெடுத்து உங்க வீட்டுக்கு நான் பேர் வைக்கிறேன் சமாதான தாபரம் நிலையான வாசஸ்தலம் அலையிலுயா அங்க இங்க அலையிற கதைய தேவன் இந்த மாசத்தோடு முடிக்கிறார் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க இது சும்மா வர்ற வார்த்தையில உங்களுக்காக தேவன் சொல்லுகிற வார்த்தை ஆமே நீங்க அங்க இங்க இங்கன்னு அலையவே மாட்டீங்க ஆமே அந்த அலைச்சலே அமைதியாய் தங்கும் இடம் சொல்லிட்டாரு நிலையான வாசஸ்தலம் ஆமே அங்க இங்க அலையிற வேலையே கிடையாதுங்க நீங்க வாடகையே இருந்தாலும் சரி சொந்தமான வீடா இருந்தாலும் சரி நிலையான வாசஸ்தலத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் ஆமே குறித்து ரொம்ப யோசிக்கிறார் எல்லையை குறித்து ரொம்ப கவலைப்படுறார் உங்க எல்லையில எகையாவது துக்கமும் கண்ணீரும் வியாகுலமும் இருந்தால் இன்றைக்கு தேவன் சொல்கிறார் அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமை நாள் உங்களை போஷிப்பார் உச்சிதமான கோதுமை தேவை சமாதானமான எல்லை ஒரு மனுஷனுக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அல்ல கட்டுக்கட்டா பணம் தேவையா சமாதானம் தேவையான்னா நமக்கு நல்லா தெரியும் சமாதானம் தான் தேவைங்க அலைய லூயா எல்லையில எனக்கு சமாதானம் தேவைங்க அலையிலும் உச்சிதமான கோதுமை எனக்கு ஒவ்வொரு நாளும் வசனம் கிடைக்கணுங்க காலையில எனக்கு நல்ல வசனம் கிடைக்கணுங்க வழிகாட்டுகிற ஏதோ ஒரு வசனம் வரக்கூடாது ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிற வசனம் வரணுங்க அலையிலூயா நீங்க என்ன சொல்றீங்க உங்க பிள்ளைங்களுக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு கிளம்பு ஏன் உயிரை வாங்காது அப்படி என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா ஸ்பெஷலா டிசைன் டிசைனா டெய்லி ஒண்ணு செஞ்சு கொடுக்குறீங்களா இல்லையா நீ ஏன் செஞ்சுக்கோயே அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா உங்க பிள்ளைங்களை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள கூட அப்பா அம்மா என்னைக்காவது செஞ்சு சாப்பிட்டுட்டு போ மாதிரி வளர்ந்திருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்லவே மாட்டாங்க அவங்கதான் செஞ்சு கொடுப்பாங்க அல்ல லூயா ஆமே அது போலதான் தேவனும் சொல்றாரு பைபிள்ல தான் இவ்வளவு வசனம் இருக்குதே எதுனா ஒண்ணு படிச்சுன்னு போய் ஏன் என் கால வந்து உயிரை வாங்குற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு வசனத்தை கொடுத்து இதுதான் உனக்கு இன்னைக்கு ஆகாரம் இதுதான் உன்னைய பாதுகாக்கிற பட்டயம் இதுதான் உன் தேவைகளை சந்திக்கிற தாரக மந்திரம் நீ எடுத்து கொண்டு போ ஹலே லூயா நீ எடுத்து உலகத்தை ஜெயித்து சந்தோஷமாயிரு கத்தருக்கு பயந்து நட என்று ஆண்டவர் சொல்லி உங்களை ஆசிர்விச்சு அனுப்புறேன்னு சொல்றாரு ஹலே லூயா எல்லைகளை எத்தனை பேர் சமாதானம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு நம்ம சொல்லவே கூடா ஏன் உங்க உங்க வீடு பிள்ளை பிள்ளை இல்ல பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் யாருக்கும் ஆண்டோட வார்த்தை வருது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆண்டவர் சொல்ல சொல்றாரு தெளிவா சொல்ல சொல்றாரு வாலிப பிள்ளைங்களை வச்சு நீங்க கவலையோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்றார் வாசித்து முடிக்கலாம் எல்லையில நமக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார் ஆஹ் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் எப்படி இருக்கும்

பிரச்சனை கோச்சிக்கிறாங்க நீங்க பேசினா சண்டை வருது அப்புறம் அடுத்த நாள் உங்ககிட்ட பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு நான் உங்க பிள்ளைங்களோடு பேசுறேன் சமாதானம் பெரிதாய் நான் அவங்களை டீல் பண்றேன் ஹலே லூயா ஆமே ஆமே பலத்தினால் அல்ல பரக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் உங்க பிள்ளைங்களை யார் கரெக்ட் பண்ணுவேன் ஆண்டவர் நினைச்சா தான் கரெக்ட் பண்ண முடியும் நீங்க உங்கள் உங்களுக்கு முடிஞ்ச என்னென்னமோ தந்திரங்களை நீங்க என்ன பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லாம் சில பேர் பேசுவாங்க சித்தப்பா சித்திலாம் வந்து பேசுவாங்க சில பசங்க கிட்ட காதே கொடுத்து கேட்கவே மாட்டாங்க அல்லா ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது பொல்லாத பிசாசுடைய கிரியை அதை டீல் பண்றதுக்காக ஆண்டவர் சொல்றார் நான் வரேன் அலையூயா நான் வரேன் அலையலூயா பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க கர்த்தருடைய அவங்களே சொல்லுவாங்க எம்மா நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா எம்மா நீ ஜெபிமா மெல்வின்லாம் ஜெபின்னு சொல்கிறான்னா பெரிய விஷயம் கையை தட்டுங்க அலே லூயா அவனே சொல்கிறான் வந்து ஜெபிங்கன்னு அவங்க அம்மா கிட்ட அலே லூயா காரணம் என்ன கர்த்தர் போதிக்கிறார் கர்த்தர் அவனுக்குள்ள சொல்கிறாரு தம்பி நீ படித்து பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் உங்க அம்மாவை ஜெபிக்க சொல்லிரு அல்ல ஜபத்தினால முடியுன்றது அவனுக்கு ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறாரு பாருங்க உங்க பிள்ளைங்க ஜபத்துல விசுவாசம் வைக்கணும் இது முடியவே முடியாதுன்னு சொல்லக்கூடாது என்னால முடியாதுமான்னு சொல்லி சொல்லாம அவன் எப்படி சொல்லியிருக்கான் எம்மா நீ ஜெபிச்சா முடியுமான்னு சொல்லியிருக்கான் அப்ப கர்த்தர் அவன் கூட பேசுறாரு இடைப்படுறாரு அவன் ஹார்ட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்றாரு அல்ல லூயா கர்த்தர் நல்லவர்